Hi friends, welcome to GV's Kitchen. இன்னைக்கு ஒரு சூப்பரான சமையல் தாங்க செய்ய போகிறோம். என்ன பொருளை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. அந்த சமையல் எப்படி செய்யலாங்கிறதையும் டேஸ்ட்டையும் எப்படி இருக்குங்கிறதையும் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. நம்ம வந்து மசால்தூளில் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மிளகு வந்து முக்கால் ஸ்பூன் சேர்த்தோம்னாலே அளவு சரியாக இருக்கும். 200ல் இருந்து 300 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க. அதுவும் இந்த சின்ன வெங்காயம் தாங்க இந்த குழம்புக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்திக்கணும். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நம்ம வந்து இந்த இது ஸ்டேஜிலேயே வந்து சேர்த்திக்கிறோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா வெங்காயம் கண்ணாடி பதம் வரணும், தக்காளியும் நல்லா ஜூஸ் விடணும், கருவேப்பிலையும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கணும். அந்த மசாலா நம்ம போட்ட சீரகம் மிளகெல்லாம் எந்தளவுக்கு இந்த மாதிரி எஷன்ஸ் ஒன்றோட ஒன்று நல்லா இறங்கியிருக்கு, அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா மசாலாக்கள்லாம் வந்து கரிஞ்சிடும், அதுக்காக சேர்த்திக்கோங்க. அடுத்ததான் அரை மூடிக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலா பொருளோட ஒன்றா வந்துட்டு இதை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வணக்கி அரைக்க போகிற ஒரு பொருள், அதை பாட்டுக்கு ஆறிட்டுருக்கட்டும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 ல் இருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த அளவு சரியாக இருக்கும். நம்ம காடை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது செமி கிரேவின்னு சொல்லுவோம்ல, அந்த பதத்துக்கு செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்திக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. தாளிப்புக்காக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துங்க. அடுத்ததாக வந்துட்டு நம்ம சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்திக்கணும். தக்காளி 1/2 தக்காளியும் சின்ன வெங்காயம் சும்மா தாளிப்புக்கு 4-5 சின்ன வெங்காயம் இருந்தால் போதுமானது. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கணும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். இது வந்துட்டு மஞ்சத்தூள் இன்னும் நம்ம போட கிடையாதுங்க. அந்த தக்காளியோட கலரே வந்துட்டு இந்தளவுக்கு வந்திருக்கு, நல்லா சாறு இறங்கி இப்போ பார்த்தோன்னா எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காடையை சேர்த்திக்கிறோங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காடையை வந்து சேர்த்திக்கிறோம். குழம்பு அப்படிங்கிறனால நம்ம முழு காடையாகவே சேர்த்திக்கலாங்க. இன்கேஸ் சில்லி இந்த மாதிரிலாம் போடுற மாதிரி இருந்தால் தான் கட் பண்ணுவோம். குழம்புங்கிறனால முழு காடையாகவே போட்டிருக்கோம். இதையும் இப்போ வந்து அந்த மசாலாக்களோட நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கணுங்க. நம்ம வந்து எந்த ஒரு நான்வெஜ் செஞ்சாலுமே அசைவம் செஞ்சாலுமே சரிங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய்களோட வெங்காயம் தக்காளி அந்த தாளிப்போட ஒன்றா வணக்கும் போது வாசம் சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டோன்னா இந்த மாதிரி நீர் பிரிஞ்சு காடை நல்லா உருண்டு திரண்டு வருங்க. இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் வாங்க. இதில் வந்து நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணி தாங்க சேர்த்து அரைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை சூடு பண்ணி லைட்டாக உப்பு போட்டு குழந்தைங்களுக்கு காலுக்கு தொடனா 5 ல் இருந்து 6 வயசு இருக்க குழந்தைங்கள்லாம் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த டிப்ஸை வந்து உங்களோட இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இதோட சேர்த்திக்கலாங்க. கல்நீர் தண்ணி வந்து முதல் டைம் யூஸ் பண்ணுறது தாங்க கீழே ஊற்றினோம். 2வது டைம் யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் பயன்படுத்தினமா உடம்புக்கு சத்துங்க. இப்போ வந்துட்டு கடைசியாக குக்கரை வந்துட்டு 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூளும் கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்து இறக்கணும்னா ஒரு சூப்பரான காடை குழம்பு வந்து ரெடியாக இருக்குங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். காடை வந்து சாப்பிட்றதுனால பித்தக்கல் சிறுநீரகக்கல்லாம் வெளியேறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.